உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். இன்று ஆங்கிலம் படித்ததால் சுந்தர் பிச்சை உலகத்தில் தலை சிறந்த நிறுவன கூகுளின் தலைவராக இருக்கிறார். இந்தி படித்தவர்கள்லாம் இங்கு தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கழக தலைவர், தமிழக முதல்வர் தளபதியின் கட்டளை ஏற்று வெயில் குடுமை தாக்கத்தை குறைத்த வகையில் வெயிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் பந்தல் மற்றும் அவர்களுக்கு தேவையானவற்றை தருகின்ற வகையிலே எங்கள் மாவட்ட செயலாளரும் மாமண்ட உறுப்பினர் சிற்றரசு அவர்களும் பகுதி கழக செயலாளரும் மாமண்ட உறுப்பினர் திரு மதன் மோகன் அவர்களும் சென்னையில் சேப்பாக்கம் திருவிழிக்கிணி பகுதி மற்றும் ஆயிரம்பூர் பகுதியில் சுமார் 20 இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கின்ற விழாவினை இன்றைக்கு வைத்திருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். இன்று மட்டுமல்ல, இன்றைக்கு கொரோனா தாக்குதல் ஆரம்பித்ததோ அன்று முதல் கொரோனாவை எதிர்த்து எங்கள் தலைவரிட்ட கட்டளையை ஏற்று சிறப்பான முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழகம் எங்கும் அவர்கள் பணிகளை தொடர்ந்து வருகிறார்கள். பார்த்தீர்கள் என்றால், ஆங்கிலம் படித்ததால் தமிழர்கள் முன்னேறி உள்ளனர். இன்று ஆங்கிலம் படித்ததால் சுந்தர் பிச்சை உலகத்தில் தலை சிறந்த நிறுவன கூகுளின் தலைவராக இருக்கிறார். இந்தி படித்தவர்கள்லாம் இங்கு தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் படித்தால் உலக அளவில் நமக்கு வேலை வாய்ப்புகளை தருகின்றவருக்கு நீங்கள் இந்தியை, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள், ஆனால் உங்கள் இந்தியை படிப்பதால் எங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் வரும் என்று சொல்லுங்கள். ஒரு மொழிக்காக 100 மொழியை ஒழிக்கின்ற நிலையை மாற்றுங்கள். எங்கள் தமிழ் மொழிக்கு என்ன குறை? செம்மொழியான எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் வளர்க்கிறோம், நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு உங்கள் மொழியை தவிர வேறு எந்த மொழியும் வரக்கூடாது. இது பார்த்தீர்கள் என்றால், இது இப்பொழுதில் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அமித்ஷா அவர்கள் பேசிக்கொண்டு வர்கள். அது மட்டும் இல்லாமல், ஐயா, பெட்ரோல் விலையை குறைக்க வக்கில்லாத ஒன்றிய அரசே, மோடி அரசே, அதை குறைங்க. அதான் நாட்டுக்கு முக்கியமான தேவையான பிரச்சனை. இன்றைக்கு நீட் கொடுமையால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. உக்ரைன்லேருந்து 20,000 மாணவர்கள் எதுக்கு போனாங்க? நீட் எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு இங்கே படிக்க முடியல, இங்கே ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. மெடிக்கல் ஃபீஸ் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மாணவர்கள் உக்ரைனில் போய் படிக்கிறாங்க நீட்டை படிச்சுட்டு. அப்போது உங்கள் நீட் கொள்கை தவறிவிட்டது, ஃபெயிலியர் தானே? இது ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஐயா, முதலில் மக்கள் பிரச்சனையை நீங்கள் தீருங்கள். அதை விட்டுவிட்டு திசை திருப்பி நாங்கள் ஒவ்வொரு கோழியை எப்படி வெட்ட வேண்டும், ஆடை எப்படி வெட்ட வேண்டும் என்று எங்களுக்கு பாடம் புகட்டுகிறார்கள். உங்கள் முதலில் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துங்கள். முதலில் பெட்ரோல் விலையை குறைகள். மன்மோகன் சிங் இருக்கும் போது இதே பெட்ரோல் விலை ஏறியது உலக அளவிலே, ஆனால் வெறும் 75 ரூபாய்க்கு லிட்டர் பெட்ரோல் தரப்பட்டது. 450 ரூபாய்க்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விற்கப்பட்டு இன்று 1000 ரூபாய் 1100 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தர தெரியுங்க. இன்னைக்கு 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போச்சு, 100 ரூபாய்க்கு மேலே டீசல் போச்சு. இது உங்கள் கையாளாக தரும். இதை ஒழிதை கண்டிப்பாக எதிர்க்கிற வகையிலே என்றுமே நமக்கு இருமொழி கொள்கை தான். ஆங்கிலமும் தேவை, தமிழும் தேவை. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்களை, எங்கள் மீது மொழி இந்தி திணித்தீர்கள் என்றால் அதை எதிர்த்து இன்றைக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம், விடமாட்டோம். நன்றி. உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.